இல்லை, கண்டிப்பாக எந்த உண்மையும் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. திமுகவும் அதிமுகவும் இந்த காலத்திலையும் கூட்டணி அமைக்க முடியாது. இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் மழை வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டு அதற்கு பின்னாலே கோயம்புத்தூர் வருகிறார். அவரை தமிழ்நாட்டுக்கு வருகிற ராகுல் காந்தி அவர்களை வரவேற்பதற்காக கோயம்புத்தூர் சொல்கிறேன். நிகழ்ச்சிகள் ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து விமானம் மூலமாக டெல்லி செல்கிறார். தமிழ்நாட்டுக்கு வர்றதுனால அவரை வரவேற்று தமிழ்நாட்டு அரசியல் நிலவுகள் குறித்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடத்தில் பேசுவேன். அதற்காக மரியாதை நிமித்தமாக அவரை வரவேற்க வழி அனுப்ப, தமிழ்நாட்டு அரசியல் நிலவரங்கள் குறித்து அவரோடு பேச இப்போது கோவைக்கு செல்கிறேன். நீதிமன்றத்தில் சமீபத்தில் ஸ்மார்ட் சிட்டி எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான ஒரு 10 நகரங்களில் டெண்டர் அதற்காக விடப்பட்டதில் சுமார் 100 கோடி ரூபாய்க்கான டெண்டரை நீதிமன்றம் டெண்டர் முறையாக இல்லை என்று நிறுத்தி வைத்திருக்கிறது. இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல்கள், முறைகேடுகள், டெண்டர்களில் நடக்கிற ஊழல்கள், எல்லோருக்கும் வாய்ப்பில்லாமல் ஒருதலை பட்சமாக வேண்டியவர்களுக்கே கான்ட்ராக்ட் டெண்டர்கள் வழங்கப்படுவது, இது பொதுப்பணித்துறை, அதே மாதிரி ஹைவேஸ், எலக்ட்ரிசிட்டி போர்ட், இப்படி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நடக்குதுங்கிறத நீதிமன்றம் வெளிப்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய இது போன்ற முறையற்ற செயல்களை, ஊழல்களை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறேன். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இது போன்ற ஒப்பந்தங்கள், டெண்டர் போன்றவற்றில் சட்டப்படி அவற்றை மற்றவர்களுக்கும் எல்லோருக்கும் வாய்ப்பு தந்து முறையாக ஊழல் இல்லாமல்